நேர்களுக்கு வணக்கம். காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். போருக்கு மத்தியில் காசாவை தாக்கும் பஞ்சம் ஐநா விடுத்துள்ள எச்சரிக்கை. ஸ்டேல் ஹமாஸ் போரினால் காசா பகுதி பஞ்சத்தை நோக்கி செல்வதாக ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது. 500,000 அதிகமானோர் பேரழிவு நிலைமையினை சந்தித்துள்ளார்கள். இந்நிலைமை உலகின் மற்ற பகுதிகளுடன் ஒப்பிடுகையில் 4 மடங்கு அதிகமாகும் என்று உலகளாவிய பட்டினி கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலை தொடர்ந்தால் காசா மக்களுக்கு மேலும் பசி, நோய் மற்றும் விரக்தி ஏற்படும் என்றும் ஐநா மனிதாபிமான தலைவர் மார்டின் கிபித் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய நாடுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ள போலந்து. போலந்தின் புதிய வெளியுறவு அமைச்சர் அண்டை நாடான உக்ரைனுக்கு தனது முதல் வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டுள்ளார். இராணுவ உற்பத்திக்கான நீண்டகால திட்டங்களை அதிகரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். போர்கள் தந்திரோபாய ஈடுபாடுகளால் தீர்மானிக்கப்படுவதில்லை, ஆனால் தொழில்துறை திறன்களால் தீர்மானிக்கப்படுகின்றன. மேலும் நாங்கள் வளைவுக்கு பின்னால் இருக்கிறோம் என்று போலந்தின் புதிய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். உக்ரைனுக்கு தாக்குதல் விமானங்களை வழங்கும் நெதர்லாந்து. நெதர்லாந்து அரசாங்கம் ரஷ்யாவுடன் போரிட்டு வரும் உக்ரைனுக்கு தாக்குதல் விமானங்களை வழங்க உள்ளது. 18 F-16 தாக்குதல் விமானங்கள் இவ்வாறு வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதல் விமானங்கள் கிடைக்கப்பெற உள்ளதாக உக்ரைனிய ஜனாதிபதி வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். நெதர்லாந்து பிரதமர் மார்க் ரூட்டியுடன் நடாத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளின் பின்னர் ஜெலன்ஸ்கி இந்த விடயத்தை அறிவித்துள்ளார். ரஷ்யாவின் போர் விமானங்களை சுட்டு வீழ்த்திய உக்ரைன் அமெரிக்காவின் அதிநவீன ஏவுகணை. உக்ரைன் தங்கள் நாட்டுக்குள் வந்த 3 ரஷ்ய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்துள்ளது. கேஷன் பகுதி வான் எல்லையில் ரஷ்யாவின் SU-34 ரகத்தைச் சேர்ந்த 3 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்கா வழங்கிய அதிநவீன ஏவுகணை மூலம் இந்த விமானங்கள் தகர்க்கப்பட்டுள்ளதாகவும் உக்ரைனிய பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் பாதுகாப்பு வலைத்தள பதிவர் ஒருவர் வெளியிட்டுள்ள பதிவில் உக்ரைனில் சில ரஷ்ய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் அந்த விமானத்தில் இருந்தவர்களில் சிலர் உயிருடனும் சிலர் சடலமாகவும் மீட்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் ரஷ்யா இது குறித்து உத்தியோகபூர்வமாக இதுவரை அறிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. விமானம் ஊடாக ஆட்கடத்தல் பிரான்சில் சோதனை நடவடிக்கை. துபாயிலிருந்து பிரான்ஸ் விமான நிலையத்தை வந்தடைந்த விமானம் ஒன்றில் ஆட்கடத்தல் இடம்பெறுவதாக சந்தேகிக்கப்பட்டு பயணிகள் அனைவரும் சோதனையிடப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த வியாழக்கிழமை மாலை ருமேனியாவுக்கு சொந்தமான லெஜண்ட் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் குறித்த விமானம் துபாயிலிருந்து புறப்பட்டது. அதில் ஏற்பட்ட சிறிய பழுது காரணமாக குறித்த விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. சில மணி நேரங்களில் அது அங்கிருந்து மத்திய அமெரிக்க நாடான நெகோகா நோக்கி புறப்பட இருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலேயே விமானம் ஊடாக ஆட்கடத்தல் இடம்பெறுவதாக கிடைத்த தகவலை அடுத்து அதிகாரிகள் விமானத்தை முற்றுகையிட்டிருந்தனர். ஜெர்மனியின் இரட்டை பிரஜா உரிமை சட்டம் தொடர்பில் வெளியான தகவல். ஜெர்மனியின் இரட்டை பிரஜா உரிமை சட்டம் எதிர்வரும் ஜனவரி மாதத்தில் நிறைவேற்றப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இரட்டை குடியுரிமை தொடர்பில் ஜெர்மனியில் ஆளும் கூட்டணி கட்சிகளிடையே மாறுபட்ட கருத்துக்கள் நிலவி வந்தன. இந்நிலையில் புலம்பெறுதல் சட்டங்கள் தொடர்பில் தங்களுக்குள் நிலவிய கருத்து வேறுபாடுகளை அக்கட்சிகள் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. ஜூரிச் விமான நிலைய பயணிகள் எண்ணிக்கை அதிகரிப்பு. சுவிட்சர்லாந்தின் ஜூரிச் விமான நிலையத்தில் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கிறிஸ்மஸ் பண்டிகை காலத்தில் இந்த பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமையன்று சுமார் 90,000 பயணிகள் ஜூரிச் விமான நிலையத்தை பயன்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் காலை நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இரவு நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.